ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாகாடு சென்னை BE BTech MBA MCA ME and PhD கவுன்சிலிங் கோட் 1218 இரு பூக்கள் கிளை மேலே உயிராடும் திகிலாலே யாரு யார் அந்த பூக்கள் யார் திகில்ல உட்காந்துருக்காங்க இரு பூக்கள் இருக்கு ஒரு பூ மேல இருந்து கீழே ஒழுகுங்கிறாங்க அது எந்த பூ அப்படிங்கறத ஷோக்குள்ள போய் பேசிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு புதுசாக வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸ்க்ரூ டைட்டாகிட்டே போயிட்டு இருக்கு ஆமாம் தனிப்படை விசாரணையிலிருந்து அந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க ஆமாம் என்ன மேட்டர்னா முதலே வந்து 3000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையெல்லாம் நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சாங்க அப்புறம் ஆட்சி மாறினதுக்கு பிறகு டிஎம்கே அரசு ரொம்ப வேகமாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கூட எடப்பாடிக்கு என்னென்ன விசாரிச்சுட்டு இருக்காங்க எப்படிலாம் வழக்கில் முன்னேற்றம் ஏற்படுதுங்கிறத தொடர்ந்து தகவல் எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு இதை எப்படா செக் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்னா மக்கள் எல்லாம் வந்து என்னப்பா இவங்க ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு 5.5 அமைச்சர் வீட்டு ரைடு போனாங்க ஒண்ணுமே நடக்கல அதுக்கு பிறகு 1.5 வருஷம் ஆயிடுச்சு எடப்பாடி வந்து இந்த வழக்குல வந்து ஏதோ மர்மம் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுவுமே அப்படியே கடப்புல இருக்கேங்கிற மாதிரி டிஎம்கேக்கு பயங்கர அப்செட் இப்ப அதனால டிஜிபி சரேந்திரபாபு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வழக்கை சிபிசிடி ஒப்படைச்சிட்டு இப்ப வந்து ஃபுல்லால ராக்கான மாதிரி எடப்பாடிக்கு எந்த தகவலுமே இப்ப வெளியே போகவே போகாது ஆனா அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்களே நீதிமன்றத்துல போய் ஐயா சீக்கிரம் விசாரிக்க சொல்லுவீங்க எல்லாம் வந்து நீதிமன்றத்துல முறையிட்டாங்க நீதி விசாரிச்சாங்கன்னா அவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமிதான் இருந்து என்ன இப்படி கிடப்புல இருக்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரே தூண்டிட்டு தான் விசாரிக்க சொன்னாங்கன்ட்டு அந்த குற்றவாளியே நீதிமன்றம் சொன்னாங்க இப்ப என்னன்னா சிபிசிஐடிக்கு மாறிடுச்சு அது என்னன்னா உயிரிழந்த அந்த கனகராஜ் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு 13 சிம் கார்டு யூஸ் பண்ணிருக்காரு ப்ரோ அந்த 13 சிம் கார்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுல வந்து நிறைய கால் டீடைல்ஸ் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட கால்ஸ் வந்து அவர் பேசியிருக்காரு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா ஸோ இந்த கால்கள்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படின்னம்னா ட்ராய் இருக்கு இல்லையா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அவங்க கிட்ட இருந்து சில உதவிகள் தேவைப்படுது ஆனா அதுதான் சென்டராச்சு எப்படி உதவி கிடைக்கும் ஏங்க அமித்ஷாவே மீட் பண்ணிட்டு வந்துருக்காருங்க இதெல்லாம் தெரியாம அங்க போயிட்டு வந்துருப்பாரு அதனால வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களா இவங்க கேட்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே இல்லையா ஸோ சிபிசிஐடிக்கு மாத்தினாவது அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் வேகம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை எதிர்பார்த்திருக்கு போல இருக்கு பல்வேறு காரணங்களால இப்ப சிபிசிடிக்கு வழக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு எடப்பாடி நேற்று நைட்ல இருந்து ஐயோ இப்ப என்ன சிபிசிடி மாத்திட்டாங்களேன்ட்டு கொஞ்சம் பதட்டமா தான் இருப்பாரு ஆமா சரி ஒரு பூ இது இன்னொரு பூ என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பூ பன்னீர் பன்னீர் பூ ஆமா பன்னீர் பூ என்ன பண்றாருன்னா அவர் அப்செட்லதான் போடுறது இருக்காரு வழக்கு எல்லாமே எடப்பாடிக்கு எதிராக இருந்தா கூட கட்சிக்காரங்க ஆதரவு இருந்தா மட்டும்தான் அவர் வந்து கட்சியை ரன் பண்ண முடியும் இன்கேஸ் எடப்பாடி வந்து நால பின்ன அவரே விலகல முடிவு எடுத்தா கூட ஓபிஎஸ்க்கு வருமானு பார்த்தா அது வராது அப்படிதான் இருக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே சசிகலாவும் சரி டிடி தினகரன் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்தா கூட மட்டும் கட்சிக்கு கைப்பற்ற முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இது தங்கமணி வந்து ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப பட்டர துணி உடச்சு வந்து பேசிட்டாரு ஏங்க அவருக்கு வந்து நாங்க இணை பொதுச் செயலாளர் பதவித்தரோம் நாங்க வந்து சொல்லிட்டோம் எதனால வந்து இந்த ஒற்றை தலைமை விவகாரமே எடுக்கு டீட்டெயிலா பேசிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத டீட்டெயிலாக மனுஷன் விழாவறியே அப்படி புட்டு புட்டு வச்சுட்டாப்புல தங்கமணி அந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும் முதல்ல எடப்பாடி தேர்ந்தெடுத்துட்டாரு இவர் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதனால மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சிக்காரங்க கூட்டினப்ப நிர்வாகி கூட்டினப்போ ஒற்றை தலைமையில் முடிவெடுக்கப்பட்டுச்சு இவர் வந்து கோச்சுக்கிட்டதுனால நாங்களே நிறைய டைம் கூப்பிட்டு ஒட்ட வந்து பேசணும் வீட்டுக்கெல்லாம் வர சொன்னாராம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு என்னன்னா வர சொல்லிட்டாராம் பிரதர் உட்காந்து போறான் இருங்க எனக்கு வந்து நான் சுகரா இருக்கு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்க வந்து வைத்தியலிங்கத்திட்டையும் பாண்டிட்டு பேசிட்டீங்கன்னு போயிருவாராம் ஓஹோ இவங்க மாத்திரை போட மறந்துருக்காப்ல என்ன திமிங்களாம் சுகர் மாத்திரையா அப்படின்ற ஆமா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முகத்தை மட்டும் பார்த்து உட்காந்துட்டே இருந்துருக்காங்க சரி ஓபி சொல்ற ஒரு ரெண்டு கடைசியில் வரவே இல்லையா மனசன் மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு தெரியல ஒரு கட்டத்துல வந்து இல்லைங்க கட்சி நிர்வாகிகள்லாம் ஆசைப்படுறாங்க ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டு நத்தம் சொன்னாதான் பேச வைத்தியலிங்க அதுக்கு எதிராக பேச சுட்டு சண்டையை முடிஞ்சிச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி முன்னாடி சரி வராது துணை பொதுச் செயலாளர் பத்தியும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆல்ரெடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி இருக்கும்போது எதுக்கு பொதுச் செயலாளர் திரும்பி இணை பொதுச் செயலாளர் எனக்கு புரியவே இல்லை அதுவும் கம்மியாக்குறதுக்கு தான் பிரதர் இப்ப என்ன ஒருங்கிணைப்பாளருங்கிறது ஓபிஎஸ் தானே இருக்கு இணையில தானே இவர் வர்றாரு இப்ப பொதுச் செயலாளர் அவரு இணை பொதுச் செயலாளருங்கிறப்ப எடப்பாடி முந்திக்கிறாருல்ல இவர் 2000 தானே கிடைக்குது அவருக்கு அப்படி இப்ப எல்லாமே எடப்பாடி எடுப்பாரு ஓபிஎஸ்னால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது எப்படி டெப்டி சிஎம்ஆ இருந்தப்ப ஏதாவது எடுக்க முடிஞ்சது அவரனால ஒண்ணுமே பண்ண முடியல கடைசி வரைக்கும் அதேதான்
ஆனா டிடிவி என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி போலீஸ்ன்ற பேச்சை கேட்டாலே வந்து தொட நடுங்கிறவரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. ஏன்னா சசிகலா சிறைக்கு போயிருந்தப்ப நாங்க பல முறை வந்து ஏன் நீங்க போய் வந்து பாக்கலன்னு கேட்டோம், அம்மாவை போய் சிறையில பாக்கல அப்படின்னு கேட்டோம். ஆனா அதுக்கு என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து லோக் அதாலத்துல ஒரு வழக்கு இருக்கு, நான் அங்க போனோம்னா என்னை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அதனால அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு, கர்நாடகா கூட அங்க அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அங்க போனவர் வந்து கோழி அமுக்கிறமே வந்து கூடைக்குள்ள வச்சு அமைக்கிறாங்க, அதனால வந்து நான் போகல அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாப்லயா. சோ அதனால போலீஸ்ன்ற வார்த்தையை கேட்டாலே ஒரு தொடர் நடக்கிறவரு, நீங்க அவரை போய் வந்து பொதுச் செயலாளர் நீங்க தேர்வு செய்ய வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அதிமுக, இல்ல பிளீஸ் மாத்திக்கங்க. டிடிவி சார் யோசிக்க வேண்டியது இருக்கு பிரதர், என்னன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு நடந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் கண்ட்ரோல்ல தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹையரார்கி படி பாக்குறப்ப அவரு தான் அந்த மந்திரியாரு. ஆமா, டேட்டா கூட்டு கேட்டுருக்கலாம். அவர் என்ன பண்ணாப்ல, கேட்க பயந்துகிட்டு தான் அநேகமா அனைத்து செய்தியில போய் தானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அவருக்கு வன்முறை வந்து அவருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு போலீஸும் வன்முறையும் அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அவரை பத்தி தெரியும், யாரு அவரு அப்படிங்கிறது. அப்படி புலிமண்டி வச்சிருந்தவர்ல. அது இப்ப இந்த அக்டோபர் 28ஆம் தேதி தேவர் குரு பூஜை வருது, அந்த குரு பூஜை விழாவுக்கு அதிமுக சார்பில் எப்பயுமே ஒரு தங்க கவசம் கொடுப்பாங்க, ஒரு 13 கிலோ எடை கொண்ட அந்த தங்க கவசம் ஜெயலலிதா காலத்திலே கொடுக்கப்பட்டது. ஆமா, அது வந்து மதுரை பேங்க் ஆஃப் இந்தியால இருக்கு. இப்ப அந்த தங்க கவசத்தை ஒவ்வொரு வருஷமும் திமுக அதிமுகவினுடைய அந்த பொருளாளர் கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போய் அந்த குரு பூஜையை கொடுத்துட்டு திரும்பி எடுத்துட்டு வந்து வைக்கணும். இப்ப யாரு பொருளாளர் அந்த கவசத்தை யார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புல வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு, அந்த இரு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்படுத்திட்டு போய் காமிப்பாரு. அது இல்லாம எல்லா அந்த 5-6 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க பிரதர், எல்லா பேங்க்குமே எடப்பாடி சொன்னதான் எடுத்துக்கிச்சு, ஓபிஎஸ் சொன்னதை எடுத்துக்கவே கிடையாது. செல்லாத செல்லாதான்ல ஓரமா போய் கத்துப்பாங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க பேங்க். ஆனா இப்படி பாக்குறப்ப எடப்பாடி தான் அந்த கவசத்தை கைப்பற்றுவாருன்னு தெரியுது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, உச்ச நீதிமன்றத்துல தேர்தலுக்கு தடை வச்சிருக்காங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துறதுக்கு. அப்ப பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தினது செல்லாது அப்படின்றதானே அர்த்தமாகுது. சோ அதனால நீதிமன்றத்துல வழக்கு முடிகிற வரைக்கும் நான் தான் பொருளாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புல வந்து இன்னைக்கு தர்மர் எம்பி அவர்லாம் இருக்காருல, நேரடியா போயிட்டு வந்து அங்கி ஐயர்கிட்டே பேசியிருக்காங்க. யார் கையில வரப்போகுது அப்படிங்கறது வந்து வங்கி அதிகாரிகளுடைய நிலைமை பாருங்க. எப்ப உங்க சண்டையில ஆல்ரெடி எங்களுக்கே பல பஞ்சாயத்து தெரிஞ்சிருந்தா அந்த கவசத்தை நாங்க வாங்கி வைக்காம இருந்திருப்போமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பொன்முடிக்கு ஏதோ நேர சீரியல் நினைக்கிறேன், அவரு போராட்டங்கள் எல்லாமே பஞ்சாயத்து ஆகுது, பேசினாலும் பஞ்சாயத்து ஆகுது. வாயில கண்டா அவருக்கு, வாயில மட்டும் கண்ட இல்ல பிரதர், போராட்டம் எல்லாமே கண்டதான். இன்ஃபேக்ட் அன்னைக்கு பேசவே இல்லை அவரு, இருந்தாலும் அந்த கண்டம் ஆயிடுச்சு. விழுப்புரத்துல வீரபாண்டி கிராமம் ஒரு கிராமம் இருக்கு, அங்க வந்து மக்கள்கிட்ட கூடி அந்த கிராம சபை கூட்டம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து திமுக உறுப்பினர் எல்லாமே இருக்காங்க, மக்கள் குறையெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி வந்து நிறைய எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு 22 லட்சம் தான் ஒரு திட்டம் இருக்கு, ஆனா ஃபண்டே நீங்க தர மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து பொன்முடிகிட்ட கேள்வி கேட்டுருக்காங்க. பொன்முடி வந்து அம்மா பேசாம உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. உடனே அங்க இருந்து மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே பொன்முடிகிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் கிராமத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, ஆட்சி வந்து 1.5 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன நினைச்சாரான்னு தெரியல, அப்படி நடுவு அந்த கூட்டம் முடியாது கிளம்பி போயிட்டா நடுவு வணக்கம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஆமா, என்னன்னா ப்ரோ, அவர் பேசுறது சரி ரைட்டு, அவங்க அதிமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலர் திமுகவினுடைய ஒன்றிய அந்த தலைவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆ சரிம்மா நம்ம பேசுவோம்மா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னோம்னா பரவாயில்ல உட்காருவாங்க. ஆனா இவரு நீ உட்காருமா, நீ உட்காரமா விளையாடிட்டு இருக்கா சும்மா அப்படிங்கிறாரு. அது பொது வெளியில, பொது வெளியில எங்கேயுமே வந்து பெண்களை வந்து ஒரு நீ வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுறது வந்து எந்த வகையில ஏத்து. அதை நீங்க பொன்முடிட்டு போய் எதிர்பார்க்கலாமா அப்புறம், இப்பதான் போனவாதான் முடியல, இன்னும் அந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா, இந்த ஓசின்னு சொன்ன வார்த்தை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உட்காருமா அப்படின்ட்டாப்ல என்ன பண்றது அவரு, இப்பதான் வந்து அவரு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க, உட்காருங்கன்னு தாங்க நாங்க சொன்னோம், அவருடைய டோன் வேணா அப்படி இருந்திருக்கலாங்க, பட் பெண்கள் மதிக்கக்கூடியவரு தாங்க அவரு, அந்த அம்மா வந்து ஏடிமிக்காரன்னா கூட்டி பிரச்சனை பண்ணுனே வந்திருக்கு, ஆல்ரெடி இவருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த புள்ள வேலை போச்சதுக்காகவே ஏடிமிக்காரன் வந்திருக்காங்க, அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அவனே இதை சொல்லிடுறாங்க, நாங்க பெண்களை தாயாக மதிக்கிறோம் அப்படின்றவங்க, இந்த டயலாக மட்டும் மாற மாட்டேங்குது. என்னன்னா பிரதர், ஸ்டாலின் இப்பதான் எல்லா எம்எல்ஏக்களுக்கும்
ஏடிஎம் கிடிஎம் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பிச்சாப்ல, உங்க தொகுதியில் என்னென்னலாம் சொன்னோம் செய்யுங்க அனுப்பிச்சாப்ல. அப்ப எதிர்கட்சியா இருந்தாலும் வந்து தலைவர் ஒரு மாதிரி செயல்படுறாரு, அமைச்சர் ஒரு மாதிரி செயல்படுறாருன்னா மக்கள்கிட்ட ஒரு மாதிரி வரதானே செய்யும் கேள்வி வந்து. எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்கள் வந்து சேர்த்து வந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னார் முதல்வர் ஸ்டாலின். ஆனா இங்க நடக்கிறது வந்து ரியாலிட்டியில வேறையா இருக்கு. ஆமா அதேதான். அண்ணாமலை இருக்காருல்ல பிரதர், அண்ணாமலை கிளம்பி அமெரிக்கா போயிருக்காரு. ஓஹோ, 14 நாட்கள் அங்கதான் இருக்காருன்னு சொல்றாங்க. பிஜேபி அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா? அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குல இதோ அரசியல் சார்ந்து ஏதோ தலைமை பண்புக்காக ஏதோ கிளாஸ் எல்லாம் போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு என்ஜிஓ அமைப்பு இருக்கான், அவங்க குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவங்களுடைய பேர்லயே ஒரு என்ஜிஓ அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு சில பல பேச்சுவார்த்தைகள் மூலமா என்ஜிஓ டெவலப் பண்ணணும்ல, அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்ல. என்ஜிஓ இவங்க எதுக்கு டெவலப் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? அவங்க நல்ல விஷயமா டெவலப் பண்றாங்களாம் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மேற்கொண்டு பல்வேறு செட்டில்மெண்ட் ஐ மீன் கட்சி டெவலப் பண்றதுக்கான அதுக்கெல்லாம் போயிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் பிஜேபி நிர்வாகிகள் வீட்டுல பிஜேபி அலுவலகங்கள் எல்லாமே வந்து பெட்ரோல் குண்டுகள்லாம் அவர் வீசினாங்களே, அந்த பிரச்சனையை வந்து ஒண்ணு சூடு தனியவே இல்லைல்ல, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. கட்சிக்குள்ளேயே ஒரே புகச்சல் இருந்தாங்க. டக்கு டக்குன்னு இப்போ ஒரு மாசம் முன்னாடி தான் வாரணாசி போயிட்டு வந்து வருது, அங்க போய் ஏதோ யாகம் நடத்தினாங்களாம். ஓஹோ, அந்த யாகத்துக்குன்னா அடுத்து சிஎம் ஆகுறதுக்கான ஒரு யாகம்னு சொன்னாங்க. அது அடுத்து சிஎம் பசுமாட்டேன் எதிர்கட்சி தலைவர். ஆனா ஹீரோங்க சைடு ஆக்டர், அமெரிக்கா எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆனா ஹீரோ தான், ஸ்டண்ட் தான், பாட்டு தான். வாரணாசி போயிட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியா போயிட்டு இருந்தாரு, இப்ப அமெரிக்கா போயிட்டாரு. ஆனால் பார்ட் டைம் தான் கட்சி நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கட்சிக்குள்ள ரூமா ஒதுக்கி மத்திய அமைச்சர்கள் எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு அவர் வந்து கட்சியில் இருக்கிற முடியாத சூழல் ஏற்படுதோ என்னவோ தெரியல ப்ரோ, அவருக்கு என்ன நெருக்கடியோ. அதனாலதான் என்ஜிஓ டெவலப் பண்ண போயிட்டாரு. கட்சியில என்ன என்ஜிஓ வச்சு மக்களுக்கு சேவை செய்யறாங்க அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றாரு, ஒரு ஒரு குற்றச்சாட்டை வேற வந்து போட்டு விட்டு ரோடு எஸ்கே போயிட்டாப்ல. ஏன்னா அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டு சொல்லியா இந்த 2022 அதுக்கு வந்து பெரிய முறைகேடுகள் நடந்துச்சு, தரமற்ற பொருட்கள் கொடுத்துட்டாங்க, நம்ம கூட பேசியிருந்த அந்த வெள்ளங்கள்லாம் அப்படி உருகி வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுல வச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ அதே மூணு கம்பெனிக்கு திரும்பி வந்து ரேஷன் கடைகளுக்கான அந்த பொருட்கள் வாங்குறதுக்கு டெண்டர் கொடுத்திருக்கிறதா அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வந்து கொளுத்தி போட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 200 கோடி கிட்ட வந்து அதுல வந்து ஆட்டையை போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா என்னன்னா, இப்பதான் பொங்கலுக்கு அது வெள்ளமே இல்லை, உருகி ஓடிச்சு ஆறா அந்த வெள்ளம். நான் சொல்றது அந்த ஆறா அந்த வெள்ளம் கிடையாது, நான் சொல்றது நாட்டு வெள்ளம். நாட்டு வெள்ளம், நாட்டு வெள்ளம் தான் ஆறா ஓடுற வெள்ளம். ஆடா ஓடிச்சு திருப்பி அதே கிட்டன்றா. சரி ஓகே, முடிவு வரும். ஆனா வந்து பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்காங்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பாண்டிச்சேரி மாநிலத்துலதான் முதல் முறையாக ஃபுல் கரண்ட் கட். ஆமா, அதில் இருக்கிற 4 பிராந்தியங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளாக் அவுட் இருக்கு. எதுனா இந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் அவங்க அந்த மின்துறையை தனியார் மயமாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து ரொம்ப வருஷமா போராட்டிருங்க. எப்போ ப்ரோ, இது காங்கிரஸ் காலத்துல இருந்தே வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அப்பத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. பிஜேபி அதை ரொம்ப தீவிரப்படுத்தி அதை வந்து அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் விடுறதுக்கான அந்த ஏலங்களுக்கு ஆன நோட்டீஸ் எல்லாம் விடவும் தனியா இருக்கு. அவங்க அதுதானே ரொம்ப வேகமா காட்டுவாங்க, வேகமா காட்டுவாங்க, தீவிரமா இறங்கவும் இவங்க போராட்டத்துல வந்து இறங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேச்சையா கேட்க மாட்டேன், இவங்க பீஸ் கட்டையெல்லாம் புரியிட்டு போயிருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பீஸ் கட்டையெல்லாம் புரியிட்டாங்க. என்ன கரண்ட் ஃபுல் பிளாக் அவுட் ஆயிருச்சு, என்ன பண்றது ஏது பண்றது யாருக்குமே தெரியல. அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க, ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. கடைசியில தமிழ் சேர்ந்தது வந்து காந்தி ஜெயந்திக்கு வந்து காந்திக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காங்க. பொதுமக்களுக்கு மின்சார ஊழியர்கள் இந்த மாதிரி இடையூறுலாம் பண்ணக்கூடாது, உடனே பணிக்கு திரும்பணும், நிறைய பேர் இந்த பீஸ் கட்டையெல்லாம் பிடிக்கிட்டு போறாங்க, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ்மா சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமாவே வந்து பேசியிருக்காங்க அவங்க. ஓ, எஸ்மா சட்டம் பாயும் ரைட்டு. ஆனா அவங்க சொல்ற விஷயத்த வந்து இவங்க வந்து காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. தனியார் மையத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா சரி, அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா. அந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாதனால வந்து இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருக்கு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மின்சாரத்துறை ஊழியர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 500 பேர் வந்து திரும்பி ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம், அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மீன்வேல் இந்த கரண்ட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரலில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இருக்குல்ல பவர் கிரிட்ல இருந்து, அங்கேருந்து ஊழியர்களை கொண்டு வந்து இங்கே வந்து கரண்ட் கொடுக்கறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்காங்க. அவங்களும் மட்டும் கொண்டு வரல, துணை ராணுவத்தையும் இறக்கிட்டாங்க இப்போ. ஆமாம், அந்த கிட்டத்தட்ட ஒரு 500,000 துணை ராணுவ வீரர்களை பாண்டிச்சேரி முழுக்க இப்படி பாடிட்டாங்க. ஏன்னா நீ நைட்டு வந்து கரண்ட் கட்டான உடனே நிறைய பேர் தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போராட்டம் பண்ணாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு.
அது இன்னும் கேஸ் வன்முறையா மாறிடுச்சுன்னா பெரிய லெவலில் போய் முடியும்ல. அதனால முன்னெச்சரிக்கை ராணுவமே குவிக்கப்பட்டிருக்கு பாண்டிச்சேரிலாம் சில இடங்கள் முக்கியமான பகுதிகளில். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத ஒரு விஷயமா இருக்கு, ஒரு மாநிலமே ஃபுல்லா வந்து கரண்ட் கட் ஆனது. ஒரு இந்த தீப்பந்தம் இந்த இதெல்லாம் பார்த்து ராணுவம் குவிச்சதெல்லாம் வந்து அடுத்த நாள் RSS போராட்டம் நடந்துச்சுல, அதையும் மையப்படுத்தி வந்து மைண்ட்ல வச்சுட்டு பண்ணியிருப்பாங்களோ. மேபி இருக்கலாம். ஆனா RSS பேரணி அமைதியான முறையில பாண்டிச்சேரியில முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, RSS பேர் நடத்துற பாருங்க பாண்டிச்சேரி நடத்தணும், எவ்வளவு அமைதியா போயிட்டு அமைதியா வந்தோம் நாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு நாங்க நடத்துவோம், 50 இடங்கள் நடத்தி தீர்வமா கோர்ட்டே உத்தரவு போட்டுருச்சு. அப்புறமேட்டு அதை பேசி பயணம். ஆனா அந்த வன்முறையை பத்தி பேசுறப்ப பிரதர், இந்தோனேஷியால பாத்தீங்களா 125 பேர் அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்திலேயே இறந்து போயிருக்காங்க, நெரிசல் அடிபட்டும். என்ன நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் வந்து போர் போட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் அழைச்சிக்கிறாங்க, இன்னொரு விளையாட்டின் மூலமா வந்து அமைதியை கொண்டு வர முடியும், சகோதரத்துவத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல வந்து இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, என்னன்னா அரேமா எஃப்சி பர்சிபயா அந்த ரெட் அணிக்கு வந்து போட்டி நடந்திருக்கு பிரதர். இந்த அரேமா அணிங்கிறத அணி வந்து அந்த உள்ளூர்ல நடக்கிற அவங்க அந்த ஊர் தான் அவங்க. 23 ஆண்டுகளா தோக்கவே இல்லையா ஆல்ரெடி இவங்களுக்கு, அவங்களுக்கும் பயங்கர கேங்வார் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பெர்சிபியா அணியை சேர்ந்த அந்த ஆதரவாளர் இருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேடியத்துக்குள்ள விடவே இல்லையா. தோத்த உடனே அந்த அரவமா அணியை சேர்ந்தவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்போசிட் இருக்கிறவங்கள, திருப்பி அவங்க அடிக்கன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து 10 நுழைவாயில் இருந்துதான் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வெளியில போக ட்ரை பண்ணிருக்காங்க. கூட்ட நெரிசல்ல அவங்க மேலேயே எல்லாம் முடிச்சுட்டு போய் கடைசியில 125 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்ப 300 மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. விளையாட்டுத்துறையில இது வந்து ஒரு பெரிய கரும்புள்ளி அப்படின்னு தான் சொல்லணும். விளையாட்டு வினையாகுமாங்கல்ல, கரெக்டான உதாரணமா அந்த சம்பவம் இருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி கொற்ற மழையின்னு கூட பார்க்காம ஸ்டேஜ்ல நின்று வந்து பேசிட்டு இருக்காரு கர்நாடகால. அண்டு அதுக்கு முன்னா நாள் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவரும் ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் பண்ணாரு, கூட்டத்துக்கு லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி மழையை கூட பொருட்படுத்தாம வந்து பயங்கரமா உரையாட்டி இருக்காரு. ஆமா, இங்க இருந்து காங்கிரஸ் கட்சியானலாம் மாறி வருவான், மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சோழர்கள் இப்ப ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ராகுல் காந்தி தூக்கி பிடிக்கிறாங்களா அவங்க. பொன்னியின் செல்வன் பாத்தியா இல்ல நானே வருவேன் பாத்தியா மாப்ள, நானே சம்பளம் எப்ப வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏண்டா கொடுத்து இன்னும் 5ஆம் தேதி ஆகல. நம்ம ஆயுத பூஜை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டி ஸ்டுடியோ யூடியூப் வாட்ஸ்அப்லாம் காமிக்கிறாங்க, நம்மளும் அப்படிதான் கண்ணில் ஒத்திக்கி. நாளைக்கு வந்து இம்பர்ஃபெக்ட் வந்து ஆயுத பூஜையை முன்னிட்டு விடுமுறை கொடுத்துருக்காங்க அலுவலகத்தில், எல்லாம் ஆயுதங்களுக்கு வந்து கொஞ்சம் இது கொடுக்கணும் அப்படின்றதுனால கேமராமேன்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரெஸ்ட். அதுதான், அதனால நம்ம வந்து புதன்கிழமை வந்து சந்திப்போம். எந்த மொபைல் போனும் நல்ல போன் தான் கடைகளில் வாங்கையிலே, அது நல்ல போனாக இருப்பதும் சீக்கிரம் மீனாவதும் அவர் அவர் பயன்பாட்டிலே. நம் நண்பனுடன் நாம் போனில் பேசுவதை இன்னொருவர் ஆடியோ மெசேஜாக நமக்கு அனுப்பும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மை, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. நான் போன் பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஆப் போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆமா, அது நம்ம ரொம்ப கவனமா பேச வேண்டியதா இருக்கு. பல பேர் வந்து போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க, நடக்கும். நிறைய பேர் வந்து இப்ப இந்த ஹிடன் மெசேஜ் டெலிட்டட் மெசேஜ் அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க, அனுப்பிட்டு உடனே டெலிட் ஆகிற மாதிரி சார் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. யாருக்கு வருதுன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேர் ஃபண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஆதரவாளர்களை வச்சும் ஏடிஎம்கே வச்சும் நம்மளே வச்சோம். என்ன ஆகும்னா என்கிட்டே வந்து கோர்ட்டு ஆர்டர் இருக்குது, என்கிட்ட கோர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ வில் மீட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. வா வா ஏரியாக்கு வா, வழக்கு இருக்குல்ல வா வாங்குறாங்க, அங்கிட்ட போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான், அதனால ஃபன் பண்ணிருக்கிறதுனால ஃபன்னியின் செல்வன்னே கொடுத்துடலாம் ரெண்டு பேருக்கும் சேர்த்துருவோம். ஃபன்னியின் செல்வன் அவார்ட் கோஸ் டு ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ். இது நீ யார்கிட்ட கொடுப்பீங்க? இதுவா சேர்ந்து வாங்குவாங்கள தனியா வாங்க? இது வந்து ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிக்கிட்டோம் யார் ஃபன்னியின் செல்வன்ட்டு. எனக்கு ரெண்டு பேருமே ஃபன்னியின் செல்வனா தோன்றாங்க, எனக்கு அப்படிதான் தெரியுது. அவ்வளவுதான், நாளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை, BE, BTech, MBA, MCA, ME, and PhD, கவுன்சிலிங் கோட் 1218.